மாறு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சும்மா ஒரு சேஞ்சுக்கு. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு மோர் தென் 15 டேஸ் ஆச்சு இல்லையா? இன்றைக்கி ஒரு வீடியோட வந்திருக்கேன். சில பல வேலைகளின் காரணமாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் வாரத்துக்கு 3 வீடியோஸ் தொடர்ந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைய டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலில் இருக்க ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி, மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் டாபிக். இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங். இதுதான் அது. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்படிகம். ஸ்படிகம் மாலை ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது கழுத்தில் போட்டுக்கிறதுனால உடம்பு கூலிங்காக இருக்கும், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் டூப்ளிகேட்ஸ் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். ஒருத்தர் 1000 ரூபா வரும், 1500 ரூபா வருங்கிறாங்க. சில பேர் வந்து 150 ரூபா, 200 ரூபாய் கூட விற்கிறாங்க. இதில் எது ஒரிஜினல் அப்படிங்கிறதுல நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி இதை வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி 2 வாங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ இது எனக்காக வாங்கினேன். ஸோ இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். கவரை பிரிச்சாச்சு. பிரித்த உடனே இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச இந்த சேஃப்டி கவர் தான். இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். வெப்சைட்டோட பேர் வந்து ஆஸ்ட்ரோ தீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலேருந்து நான் வாங்கினேன். இதில் உள்ள வந்து ஜெம் டெஸ்டிங் லேபில் டெஸ்ட் பண்ணி அதோட சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட்டு கஸ்டமர்ஸோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வச்சு இந்த ப்ராடக்டை வந்து நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள கவர் இருக்குது. கவரை ஓப்பன் பண்ணால் படிகம். நைஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, பார்த்துக்கங்க. ஃபோக்கஸ் ஆகுதா என்னன்னு தெரியல, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. ஓகே, இருக்கட்டும், இது பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்படிகம். பலபலன் இருக்கு. டேமேஜ்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மொத்தம் இதில் வந்து 108 பீட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டாப்பில் இருக்க ஒன்று சேர்த்து மொத்தம் 109 பீட்ஸ். பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இது கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. நல்லா சில்லுன் இருக்குது, கூலிங் தெரியுது. பட் இது நம்ம ஒரிஜினல்னு சொல்கிறோம். இதில் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா வருது. நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று வாங்கினேன். ஜஸ்ட்டு இதுதான், இது ஆக்சுவலாக பழனியில் வாங்கினேன். ஒரிஜினல் எது டூப்ளிகேட்ஸ் எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இது ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்கிறாங்க, ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. நான் ஒரு தடவை காதில் வாங்கலான்னு சொல்லி தஞ்சாவூரில் போனப்போ என்ன பண்ணாங்க, கையை அப்படி நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சார். அது என்னடானா, அப்படியே சுத்துனுச்சு மணி. இதை சுத்தலையே எப்படின்னு பார்க்குறீங்களா? அவர் வந்து மேலேருந்து இப்படி சுற்றி விட்டார், அதனால் அது அப்படி சுத்துனுச்சு. அண்ட் தென் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பீட்ஸை வந்து உரசி பார்ப்பாங்க. உரசி பார்த்தா இருட்டில் வந்து ஸ்பார்க் ஆகும் ஒன்று. அடுத்தது வந்து இந்த ரோட்டில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முடியை எடுத்து இதில் வந்து சுற்றி ஃபயர் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரில. பட் ஸ்பார்க் பண்ணால் ஸ்பார்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தென் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸை வச்சு
இதை உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டோன்னா தண்ணியோட மெர்ஜாகி இதோட கலரே சுத்தமாக தெரியாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ரெண்டு பீட்ஸ் வந்து உரசுனா நைட் நேரத்தில் வந்து இதில் ஸ்பார்க் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதை தண்ணியில் போட்டு இதை செக் பண்ணி பார்த்துருவோம், ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. இந்த ஸ்படிகம் எப்படி உருவாகுது அப்படின்னா, பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி உறைஞ்சி போய் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கற்களாக மாறுது. அந்த கற்களை வெட்டி எடுத்து அதை வந்து பட்டை தீட்டி இந்த ஸ்படிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக வந்து தண்ணி அப்படிங்கிறதுனால இது இந்த கூலிங்கை கொடுக்குது, பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லா மதத்தினருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் வேணாலும் இதை வந்து போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஸோ ஃபர்தராக வேணும்னா நிறையா நீங்கள் ஆர்டிகிள்ஸ் இருக்குது, படித்து பாருங்கள். இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ போடுவோம். கீழே நான் வந்து லிங்க் தரேன், வெப்சைட்டோட லிங்க், ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா லிங்க்குமே தர்றேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், வெப்சைட் இந்த ரேட் ஒன்றும் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு சொல்லுதோ வாங்கணுன்னா இதை வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வாட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் அடுத்து ஸ்பார்க் பண்ணி ஃபயர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த ஸ்படிக மாலையை போட்டு எந்தளவுக்கு அவங்க சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து டூப்ளிகேட், அந்த 100 ரூபாய்க்கு பழனியில் வாங்கினது. செக் பண்ணி பார்த்துருவோம். பீட்ஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியுது இதில், பார்த்துருவோம். அடுத்து ஒரிஜினலையும் போட்டு செக் பண்ணிடுவோம். இது இப்போ நம்ம வாங்கினது. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் பீட்ஸ் தெளிவாக தான் தெரியுது. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யாங்கிறது தெரியலை. பட் இது உண்மையான இதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் அடுத்து ஸ்பார்க் டெஸ்ட். ஸோ இதில் ரெண்டு பீட்ஸ் வந்து இப்போ வரச போகிறோம். ஸ்பார்க் வருதா? கையில் பிடிக்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சைஸ். இது ஸ்பார்க் எனக்கு தெரியுதே. வாவ், உண்மைதான். ரேண்டமாக இன்னொரு இடத்துலேருந்து இன்னும் ரெண்டு பீட்ஸ் எடுத்து உரசி பார்க்கலாம். ஸ்பார்க் வருது. ஸோ இது ஒரிஜினல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க சொல்கிற கணக்குப்படி. ரெண்டுமே வேற மணி மாத்தி பாக்குறேன், எதுலையுமே ஸ்பார்க் வரல. ஸோ இது ஃபேக் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு அவசியம் லைக் பண்ணிருங்க. வேற எதுவும் தோணுச்சுன்னா கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். Until then, bye from Sabari. Thank you.